Hi friends, welcome to Achumma's Kitchen. In this video, we will see how to make momos chutney. Everyone loves momos. If you look at that, we will eat the chutney and eat the chutney. This is the first piece. This is what we eat in the restaurant. We will eat the chutney in the mall. We will see how to make the chutney in wheat. We will see 3 thakkali, 10 varamalagai. First, வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்திக்கோங்க ஃபுல்லா பருப்பு பத்த வெச்சிட்டு நம்ம வெச்சிருக்க மூணு தக்காளியையும் வரமிளகாவையும் போட்டு வேக வெச்சிரலாம் ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் வேக வைங்க இந்த தக்காளியோட தோல் வந்து லைட்டா உரியணும் இந்த வரமிளகாவும் வெந்து வரணும் ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வெச்சி வேக வெச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இப்ப நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தண்ணியில இருந்து இந்த தக்காளியையும் இந்த வரமிளகாவையும் நாம எடுத்துறலாம் பாருங்க தக்காளியையும் வரமிளகாவையும் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இந்த தக்காளியோட தோல் எல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டோம் தோல் எடுத்து தக்காளியையும் நம்ம வேக வெச்ச வரமிளகாவையும் சேர்த்து நம்ம நல்லா இப்ப பேஸ்ட் அரைச்சிட்டு வந்தறலாம் பாருங்க நல்லா அரைச்சன ஒரு pan வெச்சுக்கோங்க அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு oil சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் காஞ்சேன்ன 10 பல் பூண்டு சின்ன சின்னதா அரைஞ்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா இஞ்சி அதுவும் பொடி பொடியா அரைஞ்சு வச்சிருக்கேன் ரெண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் மீடியம் फ्लेம்ல வெச்சிட்டு அப்படியே லைட்டா வதக்கலாம் பாருங்க பூண்டு இஞ்சி லைட்டா வதங்கன ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கி கொடுக்கலாம் சோயா சாஸ் சேர்த்து நல்லா வதங்கனதும் நாம வந்துட்டு இப்ப நம்ம அரைச்சு வெச்சலைய தக்காளி வரமிளகாய் சேர்த்து பேஸ்ட் அதல ஊத்திடலாம் இது சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு sugar சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு மூடி அளவுக்கு vinegar ஒரு மூடி அளவுக்கு vinegar எல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணிரலாம் எல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணிரலாம் பாருங்க இப்போ வந்து எல்லாம் சேர்த்து mix பண்ணதுக்கு அப்புறமா மீடியம் फ्लेம்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்துட்டு இந்த சட்னி வேகட்டும் நம்ம வந்து இந்த நல்லா வந்து இது ராஸ் மெல்லா போணும் ஆல்ரெடி நம்ம வேக வெச்சிருக்கோம் இருந்தாலும் நல்லா வந்து இப்போ இதெல்லாம் சேர்த்து இருக்கோம் இல்லையா சாஸ் வினிகர் அதெல்லாம் சேர்த்து இருக்கோம் இதோட சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து மீடியம் फ्लेம்ல 3 ல இருந்து 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க பாருங்க எண்ணெய் எல்லாம் அப்படியே தெளிஞ்சு சூப்பரா நிக்குது मोमोस चटनी सिंपलाना मोमोस चटनी मरकाम ट्राई पनी पारेंगा थैंक यू